ரீசெண்டாக நம்ம பாய்ஸை கூட்டிக்கிட்டு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்த பிளேஸ் தான் கண்டெய்னர் கேஃபே. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலிருந்து கலியக்காவில் போகிற ஹைவேல குமார கோயிலுங்கிற ஜங்ஷனில் இருக்குது. இதோட அவுட்டர் ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் ப்ரோஸ்டட் சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பர்கர், அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான கறி தோசை, அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள் முஜிட்டோட முடிச்சிட்டோம். நாங்கள் ஃப்ரைட் ரைஸ்லேருந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஃப்ரைட் ரைஸில் குவான்டிட்டி அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா ஆர்டர் பண்ணோம், ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான கறி தோசை நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் இதுவரை சாப்பிட்டதில்லை அந்த மாதிரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கேஃபே ஒரு சிங்கிள் கண்டெய்னரில் பில்ட் பண்ணியிருக்கனால இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஆம்பியன்ஸ் பார்க்க போயிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரைவேட் ஹைஜீனான ஸ்பேஸாக பார்க்க முடிஞ்சது. இன் ரீசன்ட் டேஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் இன் கன்னியாகுமரி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த கேஃபேயை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.